நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் ரூபாய் 461 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுமான பணிகளை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களிடம் அமைச்சர்கள் கலந்துரையாடி அவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அரசு முதன்மை செயலாளர் மணிவாசன், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு முதன்மை செயலாளர் பிரதீப் யாதவ், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்ரித், மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்சினி, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் மனோகரி, மருத்துவர்கள், அரசு துறை அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கவிதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ், கவிதா காம்ப்ளெக்ஸ், மணிக்குண்டு அருகில், ATC, ஊட்டி. சூப்பரா இருக்கு பிரேம். தொடர்ச்சியாக இங்கே மருத்துவ கல்லூரி என்ற கட்டணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நாடு 150 மாணவர்கள் மாணவிகள் இதில் சேர்க்கப்பட்டு இந்த கல்லூரி சிறப்பாக நடைபெற்று ஒரு நாள் ஒரு பத்திரிகை செய்தி வந்தது. கல்லூரிக்கு போகிற வழி சரியில்லாமல் சங்கடப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி, ஒரு பத்திரிகை செய்தி வந்தது. அந்த செய்தி அறிந்த மாற்றும் முதலமைச்சர் அவர்கள் என்னை நேரடியாக அழைத்து உடனே நீலகிரி மாவட்டத்துக்கு சென்று அந்த கல்லூரி நீங்களே நேரடியாக ஆய்வு செய்து அந்த சாலைகளை செப்பனிடுகின்ற பணிகளை நீங்கள் உடனே அதை தொடங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் ஆணையிட்டதன் அடிப்படையில் தான் நானும் பொதுப்பணித்தினுடைய செயலாளர் அவர்கள் கட்டிட சம்பந்தமாகவும் சாலை அமைப்பது குறித்து நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையினுடைய செயலாளர்கள் அவர்களையும் அழைத்து வந்து இன்று மாலை அதை எல்லாம் சுற்றி பார்த்தோம். இந்த பணிகளை இரண்டு விதமாக பிரித்து கொண்டு சாலைகளை எப்படி அமைக்கலாம், ஏன்னா உங்களுக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தை பற்றி பத்திரிக்கை உங்களுக்கே தெரியும். ஒரு கல்லூரி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 25 ஏக்கரா இடம் தேவைப்படுகிறது. ஆக இந்த இடம் 25 ஏக்கரா ஒரு இடங்கள் கிடையாத காரணத்தினால் சென்ற ஆட்சியாளர்கள் ஆவின்க்கு சொந்தமான இடத்துல ஒரு 10 ஏக்கரா இடத்தையும் வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஒரு 15 ஏக்கரா இடத்தையும் இரண்டு இடங்களில் அந்த இடத்தை அவர்கள் ஏற்கனவே ஒப்புதல் பெற்று இந்த கட்டணம் ஆரம்பித்தார். எனவே மருத்துவ மாணவர்களை பொறுத்தளவுக்கு முதல் ஆண்டு அவர்கள் படித்து முடித்தார்னு சொன்னால் 2வது ஆண்டுக்கு போகிற பொழுது அவங்க மருத்துவமனைக்கு போய் ஆகணும். அவங்க இருக்கிற பாடத்திட்ட பிரகாரம், சிலபஸ் பிரகாரம் அப்படி என்று சொன்னால் இதையும் அதையும் எப்படி இணைப்பது, அதாவது அகாடமி சைடாக இருக்கிற அகாடமி சைடையும் மருத்துவ சைடாக இருக்கிற மருத்துவமனை எப்படி இணைப்பது என்ற அந்த ஆய்வும் நாங்கள் மேற்கொண்டோம். அது சம்மந்தமாக DPR டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதை வந்து சம்மந்தப்பட்ட துறையினுடைய தலைமை பொறியாளரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். அந்த ரிப்போர்ட் வந்த உடனேயே முதலமைச்சரை கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த பாதை அமைக்கிற பணிகளும் முழுமையாக இந்த கல்லூரி கட்டி முடிக்கின்ற பணிகளும் விரைந்து செயலாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒப்பந்தங்களை அழைத்து நான் பேசியிருக்கிறேன். ஏனெனில் இவைகளெல்லாம் பேசிவிட்டாலும் கூட மருத்துவ மாணவர்கள் மத்திய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதையும் அறிந்து வர சொன்னார். எனவே அவரிடத்திலே ஒரு உறுப்பினால் அவருடைய கோரிக்கைகள் என்ன, அவருடைய தேவைகள் என்ன என்பதையெல்லாம் கேட்டிருந்திருக்கிறேன். கல்லூரி மாணவ மாணவிகள் அவருடைய கோரிக்கைகளை தேவைகள் எல்லாம் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் ஒரு 30 தினங்களில் அவைகளெல்லாம் நாங்கள் செய்து முடிக்கிறோம் என்று நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவையெல்லாம் கட்டாயம் செய்து முடிப்போம். இங்கே இருக்கிற கல்லூரி மாணவ மாணவர்கள் நன்றாக படித்துவிட்டு அரசாங்க மெரிட்டில் தான் வந்திருக்கிறாங்க, சிறப்பாக படிக்கணும் என்று முதலமைச்சரின் சார்பாக அவளை வாழ்த்திருக்கிறேன். கீழ்ப்பகுதியாக இருந்தாக்கா உடனே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே அதை பணியை முடிச்சிட முடியும். இப்பொழுது கூட ஒப்பந்தம் போடப்பட்ட இதையும் தாண்டி போவதற்கு என்ன காரணம்னா இயற்கை சீற்றம் தான் காரணம். நாம் எதிர்பார்க்காத மாதங்களெல்லாம் இங்கே மழை வந்து விடுகிறது. நீலகிரியை பொறுத்தளவுக்கு எதிர்க்காத நாம் நினைக்கிறோம் அந்த மாதத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு மாதம் மழை பெய்யும்.
சென்ற மாதம் பாருங்க பெய்யாத மழை பெய்ஞ்சிருந்தது, போக வர முடியல வெளியில் அந்த நிலைமை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செய்ய முடியுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறோம். முழுமையாக எல்லாம் ஒரு 6 மாதத்தில் போட்டுற முடியும்னு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம். இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்கணும், இயற்கை ஒத்துழைச்சா அந்த 6 மாதத்தில் எல்லா பணிகளும் சிறப்பாக அமைஞ்சிடும். கொஞ்சம் இயற்கை ஒத்துழைக்கவில்லைன்னு சொன்னால் 1-2 மாதங்கள் காலதாமம் வருது, வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அவருடைய படிப்புக்கு எந்த இடையூறு இல்லாத கல்லூரி மாணவர்களுக்கு அவருடைய தேவைகளை அறிந்து இந்த அரசு கட்டாயம் செய்ய சொல்லி தான் முதலமைச்சர் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து செய்யப்படும். இல்லை இல்லை, ஏற்கனவே இதற்கான நிலச்சரிவு இருப்பதை ஊட்டியில் இருந்த காரணத்தினால்தான் சென்ற டிசம்பர் மாதம் பைலட் ப்ரோக்ராம் என்ற அடிப்படையில் டெல்லியில் இருக்கிற ஐஐடியினுடைய ப்ரொஃபஸர் சம்மந்தப்பட்ட அழைத்து வந்து இங்கே வந்து இந்த நைல் மூலமாக அது வந்து மண் சரிவை அதை வந்து தடுத்து நிறுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம். அது வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக செஞ்சோம். இந்த பைலட் ப்ரோக்ராமை தேசிய நெடுஞ்சாலை மூலமாக நான் செஞ்சேன். அந்த எந்தெல்லாம் ப்ரோக்ராம் செஞ்சோமோ அந்த இடத்துல மண் சரிவு இல்லை. அதையும் என்னுடைய முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனேன். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த பகுதியினுடைய நெடுஞ்சாலைத்துறையுடைய கண்காணிப்பு பொறியாளர்களும் என்னிடத்தில் ஒரு 53 இடங்கள் வந்து இது போன்ற மண் சரிவு இருக்கிறது, ஏற்கனவே அந்த ப்ரோக்ராம் இந்த நெய்லிங் ப்ரோக்ராம் இதிலையும் செஞ்சாக்கா அது மண் சரிவை தடுத்து நிறுத்தலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையோடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நானும் துறையினுடைய செயலாளரும் கலந்து பேசி அதுக்கு பின்னால் முதலமைச்சர் என்ன அனுமதிக்கிறாரோ அந்த அனுமதியோடு அந்த பைலட் ப்ரோக்ராம் இந்த பரிச்சாத்தமாக இந்த நீலகிரி மாவட்டத்தில் நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முடிவு செய்யும். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.